ஹலோ வணக்கம். எலியை வச்சு புளியை பிடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளானில் வந்து சைனா இறங்கியிருக்காங்க. இதுக்கு இந்தியாவுடைய பதிலடி வந்து எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எலியை வச்சு புளியை பிடிக்கலாம் அப்படின்னு என்னடா ஒரு கதை சொல்கிற அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா வந்து ஒரு பகடைக்காயாக வந்து சைனா யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. சைனாவுடைய பிளான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனக்கு வந்து எதிரி நாடுகள் எந்தெந்த நாடுகள் செயல்படுது, இல்லை தனக்கு நண்பர்களாக வந்து யார் யாரெல்லாம் இருக்காங்க சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற பார்க்குறதுக்காண்டி இந்தியா வந்து ஒரு பகடைக்காயாக யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் இந்தியா வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் எலியிடா நான் புலிடா அப்படின்னு சும்மா கெத்தாலாம் வந்து பேசியிருக்காங்க. இதுதான் இப்போ போய்கிட்டு இருக்கு. இப்போது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான், இந்தியாவுடைய பார்டரில் வந்து இராணுவங்கள் வந்து அதிகமாக குவிக்கப்பட்டிருக்கு. இதுக்கெல்லாம் வந்து யார் வந்து சிக்னல் கொடுப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கமிட்டி ஆஃப் எக்ஸ்போர்ட் அப்படின்னு வந்து ஒரு இருக்காங்க. அவங்க வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ முப்படைக்கும் ஒரு தளபதி இருக்காருங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு கமிட்டி ஆஃப் எக்ஸ்போர்ட் அவங்க சைட்லேருந்து கொடுத்த சிக்னல்னால தான் அந்த முப்படைக்கும் தளபதியை வந்து நியமிச்சிருக்கிறாங்க. ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா, லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோலில் நிறையா வந்து பிரச்சனை போயிட்டு வந்திருக்கு. கிட்டத்தட்ட 1143 தடவை வந்து இந்த எல்லை விதிமீறல்கள் வந்து 5 மாதமாக வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. இதுதான் வந்து இப்போ போய்கிட்டு இருக்கு. சைனா வந்து பார்த்திங்கன்னா, அவங்களுடைய மிசைல்ஸ்லாம் திபெத்தில் வந்து இறக்கி வச்சுருக்காங்க. இப்போ சைனா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, அருணாச்சல் பிரதேசம் வந்து எங்களுடையது அப்படின்னு ஒரு வார்த்தையை வந்து சொல்கிறாங்க. இதுக்கு வந்து இந்தியா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருப்பா, அருணாச்சல் பிரதேஷ் ஏற்கனவே திபெத் அப்படிங்கிற ஒரு நாடே வந்து உன்னுடையது கிடையாது, இதில் அருணாச்சல் பிரதேசம் வந்து உன்னுடையது அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு இந்தியா வந்து சொல்கிறாங்க. முன்னாடி இருந்த கவர்மெண்ட் வந்து மெத்தனமாக இருந்ததுனால நீங்கள் ஈஸியாக உள்ளே வந்துட்டீங்க, ஆனால் இந்த டைம் வந்து நீங்கள் உள்ளே வர முடியாது, வாங்க போட்டு பார்த்தலாம் அப்படின்னு ரொம்ப தைரியமாக சொல்லியிருக்காங்க. பாகிஸ்தான் வந்தாலும் சரி, இந்த பக்கம் நேபாள் வந்தாலும் சரி, இந்த பக்கம் சீனா வந்தாலும் சரி, 3 பேர் வந்தாலும் சரி, நாங்கள் தயாராக இருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கெத்தாக இந்தியா வந்து சொல்லியிருக்காங்க. பாகிஸ்தான் வந்து பார்த்திங்கன்னா, ஏற்கனவே ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்து பார்த்திங்கன்னா 38,000 கிலோமீட்டர் வந்து சைனாவுடைய கண்ட்ரோலில் இருக்குது. இந்த பக்கம் வந்து 5,000 கிலோமீட்டர் வந்து பாகிஸ்தானுடைய கண்ட்ரோலில் இருக்குது. இப்போது பாகிஸ்தான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா, சைனாவுக்கு ஆதரவாக சப்போர்ட்டாக இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து எப்படியாவது சைனாவுக்கு சப்போர்ட் பண்ணி நம்ம உள்ளே வந்து இந்தியா வந்து அடக்கி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க. இதுக்கு பாகிஸ்தான் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு முயற்சியும் எடுத்திருக்காங்க. தாலிபானை வந்து கூப்பிட்ருக்காங்க, இங்கே பாருங்கள் தாலிபான்களே, நீங்கள் உள்ளே வாங்க, இந்தியாவுக்கு எதிரான இந்த போராட்டத்தில் வந்து நம்ம ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தாலிபானை வந்து கூப்பிட்ருக்காங்க. அதுக்கு தாலிபான் சைட்லேருந்து என்ன ஆன்சர் வந்திருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது வந்து உங்களுடைய உள்நாட்டு விஷயம், நாங்கள் வந்து இந்த உள்நாட்டு விஷயத்தில் வந்து தள்ளிடுறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லிட்டாங்க. இப்போ பாகிஸ்தானுடைய அடுத்த பிளான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் உள்ள நட்பை வந்து பிரிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பாகிஸ்தானுடைய பிளான். அப்போ தான் வந்து ஆப்கானிஸ்தான் மூலியமாக தாலிபான்களை வந்து ஈஸியாக உள்ளே கொண்டு வரலாம், இந்தியாவுக்குள்ளே கொண்டு வந்து இந்த மாதிரி தீவிரவாத செயல்களை வந்து ஈடுபடுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் இருக்காங்க. இப்போ இதுதான் வந்து இந்த பிரச்சனை போயிட்டுருக்கு. இதில் எதிர்பார்க்காத விஷயம் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யா வந்து நமக்கு ஆதரவாக வந்து குரல் கொடுத்துருக்காங்க, இஸ்ரேல் வந்து சைனாவுக்கு ஆதரவாக குரல் கொடுத்துருக்காங்க. இந்தியாவுடைய ஒரு நட்பு நாடு தான் இஸ்ரேல், ஆனால் இஸ்ரேல் வந்து சைனாவுக்கு ஆதரவாக குரல் கொடுத்தது தான் வந்து இப்போது ஒரு பெரிய ஒரு இதுவாக போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட ஐநா சபையில் 122 நாடுகள் வந்து இந்த வைரஸ்க்கு எகெயின்ஸ்டாக வந்து பார்த்திங்கன்னா குரல் கொடுத்துருக்காங்க. இந்த வைரஸ் வந்து எங்கேருந்து வந்தது, சைனாலேருந்து தான் வந்ததா அப்படின்னு கண்டிப்பாக கண்டுபிடிச்சோம் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 122 நாடுகள் வந்து குரல் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து 62வது நாடாக இந்தியா வந்து கைது வைக்கிறாங்க. இந்த பிரச்சனைலாம் நடந்துக்கிட்டு இருக்கனால 62வது நாடாக இந்தியா வந்து கைது வைக்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா சில மீடியாஸ்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்தியாவில் வந்து ஏற்கனவே வைரஸுடைய தாக்கம் வந்து நாளுக்கு நாள் அதிகரிச்சிட்டே இருக்குது, இதில் வந்து இந்த மாதிரி செயல்களில் வந்து ஈடுபடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்பா, நாடே வந்து நம்ம கையில் இருந்தால் தானப்பா நம்ம வந்து சுதந்திரமாக இருக்க முடியும், நாடை வந்து அவங்க ஆக்கிரமிச்சிட்டாங்கன்னா அதான் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம்தான். இப்போ இதுதான் போயிட்டுருக்கு. அடுத்து வந்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்தால் பார்க்கணும், என்ன பண்ண போகிறாங்க. இப்போ வந்து லடாக்லேயும் சரி, சிக்கிம், அருணாச்சல் பிரதேஷ்லாம் வந்து ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடந்துக்கிட்டு இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் ஒரு போர் வந்துச்சு அப்படின்னா, ஏவுகணை தாங்கக்கூடிய வாகனங்களை வந்து சீக்கிரம் அங்கே கொண்டு போய் இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து பயன்படுத்துறதுக்காண்டி ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து அங்கே ரொம்ப தீவிரமாக போயிட்டுருக்கு. ஸோ கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் ஒரு நல்ல டெசிஷன் தான் எடுத்திருக்காங்க. யார் வேணாலும் வாங்கடா, மோதி பார்த்துடலாம் அப்படின்னு ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப பயங்கரமாக வந்து சொல்லியிருக்காங்க. பார்ப்போம் அடுத்து வந்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத கொஞ்சம் பொறுத்திருந்து பார்ப்போம். பாகிஸ்தானுக்கு வந்து தெரியல சைனாவுடைய மூளையை பற்றி. பாகிஸ்தான் சைனாவுடைய மூளை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான், பாகிஸ்தானை வந்து அவங்க ஒரு இதுவாக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. பாகிஸ்தானையும் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் கைப்பற்றி இந்தியா ஒட்டுமொத்த இந்தியாவையும் அடிக்கலாம் அப்படிங்கிறது தான் சைனாவுடைய பிளான். நம்ம முன்னாடியே பார்த்தது தான்
சைனாவுடைய பிளான் என்ன, தெற்காசிய நாடுகளை பூரா கைப்பற்றுறது தான் சைனாவுடைய பிளானே. அதனால் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அடுத்து என்னென்னலாம் நடக்க போகுது அப்படிங்கிறத. வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வாழ்க தமிழ்.